பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவதை உணர பார்க்கும். AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Shai Shankar and Sister Meera Thai. Sunday service morning, first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address: Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Wedding Building, First Floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Huzur Road, Bangalore 100. Contact 9888-6453-466, 9986-454-095. 9972427152. சபை என்பது நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப பாருங்க சில நேரத்தில் நம்ம ரொம்ப ஆழமா யோசிக்கணும். சபையை ஏதோ நினைக்கூடாது, ஏதோ போற வரோம், ஏதோ உட்காரணும். ஒவ்வொரு முறையும் அந்த கரிசனம் வேணும், ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படி ஜெபிக்கணும், ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணம் உள்ள வரணும். பாருங்க, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய இடம், நான் வாழ்வடைவதற்காக கர்த்தர் வைத்து ஒரு மிகப்பெரிய இடங்க. அதனாலதான் பாருங்க அப்படி எண்ணங்கள் விசாலம் அடிச்சு சொல்லணும். சபையை குறித்து அப்படிதான் மேன்மைப்படுத்தணும். பாருங்க சில நேரத்தில் சில என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கிட்டயே சில சொல்லுவாங்க, ஏன் அவங்களெல்லாம் சர்ச்சில் வச்சுக்கிறீங்க, இவங்களெல்லாம் ஏன் வச்சிருக்கிறீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரையும் சர்ச்சில் வச்சுக்க முடியாது, யார் யார் இருக்கணும் அவங்க தான் வச்சுப்போம், யாரை தேவையில்லையோ நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிடுவோம், அப்படிலாம் கிடையாது. சில சபைகள் அப்படி நடத்துது, அப்படி நடத்தக்கூடாது, அது தவறான ஒரு காரியம். சபையில் எப்படிப்பட்ட ஆட்கள் வரணும், ஒருத்தர் அடைக்கலப்பட்டனத்துக்குள்ள வரணும், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் சொல்லுங்க, எப்படிப்பட்டவனா இருப்பான், கொலகாரனா இருக்கிறான், கைப்பிசங்க பாவம் செய்யறான், அவன் தவறு செய்யறான், வருத்தப்படுறான், அவன் பாரத்து சுமந்திருக்கிறான், அவன் வேதனையில் இருக்கிறான், அப்படிப்பட்டவன் எங்க ஓடி வரான், அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடி வரலாம். அப்படிப்பட்டவனுக்காக தான் அடைக்கல பட்டணமே வைக்கப்பட்டது. அப்ப சபைனா என்ன, வாழ முடியாத உள்ள வரணும், வெற்றியை காண முடியாத உள்ள வரணும், பலவீனத்தில் இருக்கிறவன் உள்ள வரணும், அவன் வாழ்க்கையில பிரச்சனையில் இருக்கிறவன் உள்ள வரணும், அவன் வந்து என்னால வாழ முடியலன்றவன் உள்ள வரணும். ஏன்னா அவனை பலனாய் மாத்தி அவனை வாழக்கூடிய தரத்துல கொண்டு வந்து அவனை எல்லா நியாய தீர்ப்புல இருந்து விடுதலை ஆக்குறதா யாது? எதமே விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் கண்டம் பண்ணிடுறாங்க பாருங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, யாரையும் கண்டம் பண்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஒருத்தனையும் நீங்க கண்டம் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தரே என்ன பண்றாரு, அவன் கைப்பிசகா பாவம்னா அவன் பிழைக்கிறதுக்காக ஒரு அடைக்கல படத்தை வச்சிருக்கிறார். அடைக்கல பட்டத்துல யார் வாசமா இருக்கிறாங்க? ஆசாரியர்கள் சொல்லுங்க, ஆசாரியர்கள் பெஸ்டான இடத்துல கொண்டு போய் உதவாதவனை சேர்க்கிறார். ஏன், இந்த பெஸ்டானவன் அவனை போஷிக்க முடியாது. ஆசாரியன் என்ன சாப்பிட்றானோ அதை அவனுக்கு கொடுக்கணும், ஆசாரியன் என்ன உடுத்துறானோ அதை அவனுக்கு கொடுக்கணும். ஆசாரியுடைய பெஸ்ட் எல்லாம் இப்போ தவறு செஞ்சவன் ஒண்ணுமே இல்லாதவனுக்கு போய் என்ன பண்ணுது, சேருது. ஏன்னா இவனுடைய நன்மை அவனுடைய பலவீனத்தை தாங்குது. அதே மாதிரிதான் சபை பாருங்க, நீங்க சபைக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை என்ற நன்மை உங்க பலவீனத்தை தாங்குது. தேவனுடைய வார்த்தை என்ற பலம் தாங்க, நான் சொல்லலைங்க, வேதமே சொல்லுது. வாசிச்சு பாருங்க, எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி இயேசு வேலை செய்யறாரு, எப்படி வேலை செய்யறாருன்னா, எப்படி ஒரு சபையில கிறிஸ்து வேலை செய்யறாரு பாருங்க, திருவசனத்தினால சொல்லுங்க, திருவசனத்தினால. அப்ப கிறிஸ்து வேலை செய்யற வழி எப்படின்னா, வசனத்தினால வேலை செய்யறாரு. கிறிஸ்து வசனத்தின் மூலமா காரியத்தை செய்யறாரு. நீங்க போய் சுவிசேஷ புத்தகங்களை வாசிங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் எல்லாம் வாசிங்கன்னா எப்படி அவர் வேலை செஞ்சாரு பாருங்க. ஒரு குசுரவாயை பார்த்து சொல்றாரு, அவன் வந்து நிக்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு இயேசு என்ன சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. கையை தூக்கி தலைமையில வைக்கிற சுத்தமாகு. ஒரு குருடனை பார்த்து சொல்றாரு, பார்வை அடவாயாக. ஒரு முடவனை பார்த்து சொல்றாரு, நீ உடனே எழுந்து நட. இன்னொருத்தனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. செத்து போனவனை பார்த்து சொல்றாரு, உயிர்த்தெழு, தலித் தலித் ஆகுமி, சிறு பெண்ணு எழுந்துரு, தலித்
அவங்க நீ செத்து போனவரை பார்த்து பேசுற பாருங்க வார்த்தையை கொண்டு கரை திரை சொல்லுங்க கரை திரை கரை திரைன்னா குறை வாழ முடியாத தன்மை பலவீனம் இதெல்லாம் எப்படி அவர் சுத்திகரிக்கிறாருன்னா வார்த்தையை கொண்டு சொல்லுங்க வார்த்தையை கொண்டு முயற்சியில் இங்க நான் வந்து உங்களுக்கு சுத்திகரிச்சிட முடியாது நான் வந்து வாங்க பிரதர் நாளைக்கு சுத்திகரிப்பு கூட்டம் இருக்குது உங்க பாதத்தெல்லாம் நான் சுத்திகரிச்சிடுறேன் ஒருத்தராலே முடியாது சுத்திகரிப்பு எங்கிருந்து வருதுன்னா அவருடைய வார்த்தையினால வருது அதனாலதான் பவுல் சொல்றாரு அவர் சபையை எப்படி சுத்திகரிக்கிறார் கரை திரை இல்லாமல் சொல்லுங்க கரை திரை இல்லாமல் அப்ப அவருடைய வேலை எப்படின்னா ஒவ்வொன்றும் வார்த்தையினால் அமைச்சிருக்கிறார் அப்ப கிறிஸ்து அடைக்கல பட்டணமா இருப்பது மாத்திரமல்ல சபையை ஒரு அடைக்கல பட்டணமா வைத்திருந்து இதுக்குள்ள கரையோடு வருகிற மக்களை தன்னுடைய வார்த்தையினால தன்னுடைய வார்த்தையினுடைய முழுக்கினால கரை திரை இல்லாதவளாய் மாற்றுகிறார் ஆமென் பாருங்க வார்த்தையின் முழுக்கினால் சொல்லுங்க முழுக்கினால் சில வார்த்தைகளை நல்லா வச்சுக்க பாருங்க இப்ப தண்ணிக்குள்ள இளங்குறோம்னா எப்படி முழுகிறோம் முழுகிறதுன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா போய் என்னுடைய முழு எண்ணங்களோடு கூட மூக்கை பிடிச்சி நானே முழுகிறது நான் அப்படியே தள்ளி விடுறது இல்லை அவங்கள புரியுதுங்களா அதுக்கு பேர் தான் முழுகிறது இப்போ நீங்கள் சபைக்கு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வார்த்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரீங்க உங்களை பிடித்து இருக்கிற எல்லா விதமான எண்ணம் கரை ஆசை இது எல்லாமே என்ன அது கொஞ்சம் கொஞ்சமாக விடப்படுது இப்போ முழு ஃபுல் வில்லிங்னஸோட வரீங்க கிறிஸ்துவ பார்த்துனே வரீங்க ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவ பார்த்துனே வரீங்க கிறிஸ்துவ பார்த்துனே வரீங்க முடிவில் கிறிஸ்துவனுடைய மகிமைக்குள்ளாக அந்த வார்த்தையினுடைய முழு எண்ணங்களுக்குள்ளாக முழுக ஆரம்பிக்கிறீங்க ஆமென் எத்தனை பேர் வழங்குது அப்ப நான் என்ன செய்யணும் பரிசுத்த கூட்ட வைக்கணுமா இல்ல கரை திரை போக்குற வார்த்தையினுடைய பிரசங்கத்தை நான் பண்ணணுமா நல்லதான் சொல்லுங்களேன் பரிசுத்த கூட்ட வைப்பேன் வாங்களேன் ஒரே 1000 கூட்டம் பாருங்க இன்னைக்கு ராம் முழுதும் நம்ம ஜெபம் பண்ணி நம்மள நாமே பரிசுத்தப்படுத்திக்குவோம் எல்லாம் சும்மா பாருங்க உங்க ஜபத்தினால நீங்க பரிசுத்த பண்ண முடியுமா ஜபம் என்பது தேவனோடு வைக்கிற ஐக்கியம் ஜபம் என்பது தேவனோடு நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய இடம் ஜபம் என்பது அவரோடு கூட பரிமாற்றங்களை செய்து கொள்வது ஜபம் என்பது உங்களுடைய இருதயத்தை உங்க தகப்பிடத்துல காண்பிப்பது தகப்பன் இருதயத்தை உங்களிடத்துல கொண்டு வருவது அந்த வார்த்தை என்பது உங்க இருதயத்தை சரி பண்ணக்கூடியது ஆமென் அதே மாதிரி விளங்குது அதான் உண்மை பாருங்க அதனாலதான் சபை என்பது ஒரு அடைக்கல பட்டணமாய் தேவன் வைத்து இருக்கிறார் 1 Corinthians 3:10 எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் சொல்லுங்க அவனவன் இந்த எண்ணத்தை மனதில் வச்சுங்க அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போட்டப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தனை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அது மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான் அவனும் ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியின் கீழாக பட்டு தப்பினது இதை குறித்து நிறைய மெசேஜ் கேட்டிருப்பீங்க இன்னைக்கு சில விஷயத்தை காமிக்கிற பாருங்க எப்படி ஒரு சபை இருக்கணும்ன்றத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு முதலாவது சொல்றாரு பாருங்க எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசியை போல அஸ்திபாரம் போட்டேன் பாருங்க அஸ்திபாரம் என்பது பவுண்டேஷன் பவுண்டேஷன் தான் ஒரு பில்டிங்கை தாங்குது ஒரு காரியத்துக்கு ஆழமா இருக்குது எல்லாமே இருக்குது அதான் அஸ்திபாரம் அதான் கிறிஸ்து இன்னைக்கு அநேகர் வந்து இதை மாத்தல கிறிஸ்துவை தான் அஸ்திபாரம் வச்சிருக்கிறாங்க ரட்சிப்பை ஒத்துக்கிறாங்க அவரு தான் இந்த உலகத்துக்கு ரட்சகர்னு சொல்றாங்க எல்லாம் உண்டு அஸ்திபாரத்தை நல்லா போடுறாங்க ஆனா அவங்கவுங்க செய்யற அந்த வேலை பாத்தீங்கன்னா தப்பா இருக்குது அதனாலதான் அவன் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் அவன் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று அப்போ ஒரு சபைக்கு வந்து கிறிஸ்துவ அஸ்திபாரமா இருக்கிறாரு ஆனா அந்த சபையை எப்படி கட்டுறோன்றது ரொம்ப முக்கியம் எப்படி கட்டுறோம் எதனால கட்டுறோம் எப்படி அந்த சபை பலமா மாறும் எப்படி அந்த சபை உயர்வா மாறும் எப்படி அந்த சபை வெற்றியாய் மாறும்ன்றது ரொம்ப முக்கியம் இங்க கை வச்சுங்க மீண்டும் வருவோம் வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் கடைசி 2:5 வாசிக்கிறேன் ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அது நின்று நீக்கி பாருங்க எதை பத்தி பேசுறாரு இது வந்து சபையை பத்தி பேசுறாரு விளக்கு தண்டுன்றது சபை ஏன் அப்படி பத்தி பேசுறாருன்னா ஒரு சபையில என்ன நடக்கணும் ஆதியிலே சொல்லுங்க ஆதியிலே சொல்ல ஆதியில் செய்த கிரியை
ஒரு மனுஷன் முதல் முதலாக ரட்சிக்கப்படும் போது யார பேசுறான் சொல்லுங்க? யார் கரெக்ட் தான், யார பேசுறான், யார பத்தி பேசுறாங்க? ஒரு சபை முதல் முதல் ஸ்தாபிக்கும் போது யார பத்தி பேசுறாங்க? கிறிஸ்து 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 இப்படியே வருது இல்லைங்களா? அஸ்திவாரம் நல்லா வந்துச்சு. இப்ப சபை வளர்ந்த உடனே என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? கிறிஸ்து அல்ல கிரிய பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இவன் வேலை அவன் வேலை அவன், இது தங்களுடைய எண்ணம் தங்களுக்கு தோன்றது, இதை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அஸ்திவாரத்தை போட்டாங்க, ஆனா கட்டுறது தப்பா இருக்கு. திருப்பிங்க வாங்க, 1 கொரிந்தியர் 3:12. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், இந்த மூணு காரியத்தை பாருங்க. பொன் சொல்லுங்க, பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல். பொண்ணுனா என்ன? இங்கிலீஷ்ல உடனே சொல்லாதீங்க கோல்டு பிரதர். பொண்ணுனா என்ன அர்த்தம் என்ன பாருங்க. பொன் என்பது நீங்க பழைய ஏற்பாடுல போய் வாசிங்கன்னா நிறைய விஷயத்தை எடுத்து காமிப்பேன். வர வாரங்கள்லேருந்து கிருபாசனம்னா என்னன்றதை பேசுறேன். கிருபையின் ஆசனம், கிருபாசனம்னா என்ன, உடன்படிக்கை பெட்டினா என்ன, ஏன் உடன்படிக்கை பெட்டியை தேவன் வைத்தார், அதுக்கு கிறிஸ்துக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் நான் எடுத்து காமிக்க விரும்புறேன். பொண்ணுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பொன் என்றால் தேவனுடைய நீதி. சொல்லுங்க, தேவனுடைய நீதி. பொன் என்பது தேவனுடைய நீதி. வெள்ளி என்பது மீட்பு. வெள்ளி என்பது மீட்பு. விளையாடப்பட்ட கல் என்பது பழைய ஏற்பாட்டில் போய் நீங்க வாசிக்கிறான், விளையாடப்பட்ட கல் இருக்கும் பாருங்க. அந்த 12 கோத்திரத்துக்கு ஏபோத்துன்னு சொல்லுவாங்க. ஏபோத், எத்தனை அந்த ஏபோத்தை பாத்துறீங்க? ஏபோத், அந்த ஏபோத் வந்து என்ன பண்ணணும்னா மார்க்கத்துல நெஞ்சு மேல இருக்கணும். 12 கல்லும் பொதிக்கப்பட்டு அது அப்படியே தான் இருதயத்து மேல வைக்கணும். அது தேவனுடைய அன்பு கடையாளம். விளையாடப்பட்ட கல் தேவனுடைய அன்பு கடையாளம். பொண்ணு நீதி கடையாளம், வெள்ளி மீட்பு கடையாளம், விளையாடப்பட்ட கல் தேவ அன்புக்கு அடையாளம். ஒரு சபையில தேவ நீதியை தான் பேசணும். ஒரு சபை தேவ நீதியில தான் கட்டப்படணும். ஒரு சபை தேவ நீதி என்ன செய்து என்பதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சபை நீதியினால மனிதனுக்கு வாழ்வு என்பது சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சபை, இரண்டாவது வெள்ளி, மீட்பை பத்தி சொல்லணும். மீட்புக்கு மனிதன் எப்படி தகுதி இல்லாதவனா இருந்தான், தேவன் எப்படி அவனை தகுதிப்படுத்தினார், அந்த தகுதி எப்படி அவனுக்கு வந்தது. மூன்றாவது, விளையாடப்பட்ட தேவ அன்பினாலதான் நின்று பிரசங்கம் பண்ணணும். ஒரு சபை இப்படிதான் கட்டப்படணும் பாருங்க. அவன் எப்படி கட்டுகிறான் என்பதை பார்க்க கடவன். நான் சபை எப்படி கட்டதா விரும்புறேன், தேவ நீதியை தான் பிரசங்கிப்பேன், தேவ மீட்பை தான் பிரசங்கிப்பேன், தேவ அன்பை தான் பிரசங்கிப்பேன். ஏன்னா அவனவன் எப்படி கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அப்ப தேவன் நீதி ஒரு சபையில முதன்மையா இருக்கணும், தேவனுடைய மீட்பு ஒரு சபையில முதன்மையா இருக்கணும், தேவ அன்பு ஒரு சபையில முதன்மையா இருக்கணும். அதுக்கப்புறம் மூணு காரியம் சொல்றாரு, மரம் புல் வைக்கோல். என்னங்க அது? மரம் புல் வைக்கோல் என்னது? அது மூணுமே மனித முயற்சினால கட்டுறது, மனித எண்ணங்களால கட்டுறது, மனிதனுக்கு என்ன தோட்டுதோ அதை கட்டுறது. அதனாலதான் சபையின் கோட்பாடுகள் நிறைய ஆகி போச்சு. சில சொல்லுவாங்க, இது எங்கள் சபையின் உபதேசம், இது எங்கள் சபையின் கோட்பாடு, இது எங்க சபைக்கு நாங்க வைத்திருக்கிற ரூல்ஸ். வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு இடம் இருந்தா ரூல்ஸ் இருக்கணும். இங்க வரீங்க, நான் ரூல்ஸ் வச்சிருக்கேன், இப்படிதான் வரணும், 9 மணிக்கு 9 மணிக்கு நான் ஆரம்பிச்சிருவேன். நீங்க வரலன்றதுக்காக நான் 10 மணி வரையும் நின்று இருக்க மாட்டேன். 9 மணிக்கு 9 மணிக்கு நான் ஆரம்பிச்சிருவேன். என் வேலை என்ன, நான் அதை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா என் ரூல்ஸ் எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு உட்பட்டு அத சபையினுடைய கட்டுமான பணிக்கு நான் பயன்படுத்திட கூடாது. ஒரு சபையில தேவ நீதி இருக்கணும், தேவனுடைய மீட்பு இருக்கணும், தேவனுடைய அன்பு இருக்கணும். அப்படி கட்டினாதான் அந்த சபையினுடைய வெற்றியும் வளர்ச்சியும் மக்களுக்கு நல்வாழ்வும் உண்டாகும். விளங்குது? சங்கீதம் 46 முதல் வசனம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. பாருங்க, இது நிறைய பேர் வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. அதாவது தேவன் வந்து நமக்கு நிகழ்காலத்துக்கு தேவன், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு அவர் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் தெரியும் பாருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடந்த காலத்தை பார்க்குறாங்க. ஏசு பிறந்தார் ஒத்துக்கிறாங்க, மரிச்சார் ஒத்துக்கிறாங்க, உயிர்த்தெழுந்தார் ஒத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, குட் ஃப்ரைடே ஈஸ்டர் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்து இன்னொரு ஃபோக்கஸ் போயிடுறாங்க, அவர் மகிமையின் வானத்தில் வருவார், அவர் குதிரை மேல வருவார், பார்த்துருக்கீங்களா? இன்னொரு ஆங்கிள் போறாங்க. ஒன்று வந்து கடந்த காலம், அது வந்து எதிர்காலம், இப்போ நிகழ்காலம். இங்க இந்த வசனத்தை என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஆபத்து காலம்னா நம்ம மரணத்துல போய் செத்து உயிர் தள்ளும் போது கர்த்தர் நமக்கு அப்ப என்ன செய்யறாரு, உதவி செய்யறாரு. இல்ல, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், எப்பெல்லாம் உங்களுக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். சொல்லுங்க, எப்பெல்லாம் எனக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் அவர் எனக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். உங்களுடைய முடிவு காலத்துக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் மாத்திரமல்ல, அவர் நிகழ்காலத்துக்கும் உங்களுக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரத்தில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிங்க. அந்த பெத்தானியா இயேசு வருவார்,
அப்ப அவங்க மாத்தால் இருப்பா. இயேசு பார்த்து சொல்வார், ஆண்டவரே நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீர் இங்கு இருந்தீரானால் அப்படின்னா என்ன, நீ வந்து இங்கு இருந்திருந்தீனா அவனுக்கு மரணமே வந்திருக்காது. கடந்த காலத்தை பேசுறா. அதுக்கப்புறம் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உடனே மார்த்தால் பேசுவார், ஆண்டவரே கடைசி காலங்களில் உயிர்த்தெழு நடும் என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இப்ப அவ கடந்த காலத்தை பேசுறா, எதிர்காலத்தை பேசுறா, இப்ப நிகழ்காலத்தில் சொல்றாரு, அதை பேச மாட்டார் சொல்றாரு. அதுக்கப்புறம் இயேசு அங்க பதில் சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். நானே ஐயம். பாருங்க, இயேசு வந்து ஐ வாஸ் கிடையாது, ஐ வில் கிடையாது, அவர் ஐயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் ஐ வாஸ், ஐ வில் பாக்குறாங்க, ஐயமா பாக்குறது இல்லை. நான் சொல்றேன், அவர் இப்போ உங்களுக்கு அடைக்கலப்பட்டமா இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, அவருக்குள்ள நீங்க நுழைஞ்சு வாழ்வடைய முடியும். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில மீட்பை பார்க்கணுமா, இப்போ அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. இந்த ஐயம் என்ற வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்க போனீங்கன்னா அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட கூட சொல்வார், நானே ஜீவன். பாத்துறீங்களா நீங்க, நானே ஜீவன், நானே ஜீவன், நானே ஜீவ தண்ணி, நானே. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் எப்பவுமே நிகழ்காலத்துக்கு தேவனாக இருக்கிறார். மனுஷனுடைய அறிவுல வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம் அவர் நிகழ்காலத்துக்கு, சொல்லுங்க நிகழ்காலத்துக்கு. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் பொழுது உடையும் போது சொல்லுங்க, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க, வேலைக்கு போகும்போது ஆபீஸ் போகும்போது சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இன்றைக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு அடைக்கல பட்டணம், இன்றைக்கு இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடியில அவர் எனக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். வேலை செஞ்சுனேங்கிறீங்க, ஒரு பிரச்சனை, ஒரு எண்ணம், ஒரு தாட்டு, உங்க எண்ணம் உங்களை உங்களை ஏதோ ஒன்று அடைக்குது, உடனே சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு அடைக்கல பட்டணமா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அடைக்கல பட்டணம் கடந்த காலத்துக்காகவோ எதிர்காலத்துக்கு இல்லைங்க, நிகழ்காலத்துக்கு சொல்லுங்க, நிகழ்காலத்துக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. ஆமென். இயேசுவை சிலுவையில் அறையும் போது அந்த சிலுவையில் மேலே ஒரு பேர் எழுதி போட்டான், நசிரனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜா. நசிரனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் பிலாத்து இந்த போர்டை போட்ட உடனே யூதர்களுக்கு ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம், எப்படி இதை போடலாம், எப்படி செய்யலாம். நேராக போய் அவன்கிட்ட சொல்கிறாங்க, போயிட்டு அந்த போர்டை கழட்டி போட, அந்த போர்டை கழட்டி போட. அவன் சொல்கிறான், நான் போட்டது போட்டது தான், நான் மாற்ற முடியாது. இவங்களுக்கு கோபம், ஏன் அவ்வளோ கோபம், அந்த போர்டுக்கும் யூதர்களுக்கும் எங்க கோபம், நசிரனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜான் போட்டதுக்காக அவன் கோபப்படல. நீங்க அந்த வார்த்தையை எடுத்து யூபில் போய் பார்த்தீங்கன்னா அது முழு லெட்டர்ஸ் எடுத்து சொல்லணும், யா டு ஏ அப்படிலாம் வரும், அதெல்லாம் எடுத்து காமிக்க நேரம் இல்லை. உங்களுக்கும் யூபில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னால் முடியாது. அந்த வார்த்தையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நெட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம், அந்த நசிரனாகிய இயேசு கிறிஸ்து யூதர் ராஜான்ற வார்த்தையை எடுத்து பார்த்தீங்கன்னா நாலு லெட்டர்ஸ் மட்டும் எடுங்க. ஃபஸ்ட்டு நாலு லெட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா யாவே அப்படின்னு வரும். என்ன வரும், யாவே. ஏன்னா பிலாத்து தெரிஞ்சு செய்யல, ஏதோ இப்படியான, அது தேவனுடைய திட்டம். இவர் தான் யாவேன்னு பிலாத்து எழுதி போடல, அது தேவனுடைய திட்டம். நான் யாவேன்னு சொன்னா நான், நானே கர்த்தர், நானே வழி, நானே ஜீவன், நானே வாசல், நானே ரட்சகர், நானே மீட்பு, நானே செழிப்பு, நானே வெற்றி. ஆமென். அதனாலதான் யூதர்களுக்கு கோபம், எப்படி நீ போய் யாவேன்னு போடலாம், எப்படி நீ யாவேன்னு போடலாம், எப்படி நீ யாவேன்னு போடலாம். அவர் தான் யாவே. ஆமென். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, அதான் உண்மை. பாருங்க, திருப்பி யோசுவா 20 அதிகாரத்துக்கு வந்துருங்க. யோசுவா 20 7-8 வசனம், அந்த 6 அடைக்கல பட்டணம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த 6 அடைக்கல பட்டணமும் பட்டணத்தினுடைய பெயருக்கு ஒரு விளக்கு இருக்கு, எடுத்து உங்களை காமிக்க விரும்புறேன். 6 அடைக்கல பட்டணத்தை பெயர் எல்லாம் எழுதிட்டீங்களா, யோசுவா 20:7. முதலாவது பட்டணத்தின் பெயர் கேதேஷ், வருதா பாருங்க. அப்படியே அவர்கள் நப்தலியின் மலை தேசமான கலிலேயில் உள்ள கேதேஷையும், கேதேஷ் கேதேஷ் அப்படின்னு சொன்னா வேணுன்றவங்க எழுதிங்க, நீங்க போய் செக் பண்ணுங்க, திரும்ப கூட வாசிங்க, நல்லா இருக்கும். கேதேஷ் அப்படின்னு சொன்னா பரிசுத்த சரணாலயம், பரிசுத்த சரணாலயம். ரெண்டாவது சீகேம், சீகேம் அப்படின்னு சொன்னா தோள்பட்டை, ஷோல்டர். சீகேம் சொன்னா தோள்பட்டை. நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஆட்டுக்குட்டி காணாம போது அதை தூக்கி எங்க போட்டுன்னு வராரு, தோள்களின் மேல், தோல் மேல கிடையாது, தோள்களின் மேல். நான் சொன்னேன் இல்லைங்களா, சீகேம் அப்படின்னு சொன்னா தோல் பட்டை. அந்த சீகேம் என்ற அந்த பேர் தான் சீகார். சீகார்னு சொன்னா அந்த சமாரிய சினி ஒரு ஒரு கிணத்துக்கிட்ட உட்காந்துருந்தா பாத்தீங்களா, அந்த ஊருக்கு பேர் தான் என்னதுங்க, சீகார் எனப்பட்ட. அங்கதான் அவர் வந்து உட்கார்றாரு, சீகார். அப்ப அந்த பெண்ணுக்கு என்னத்தை காமிச்சாரு, தன் ரெண்டு தோல் பட்டைய ரட்சிப்ப காமிச்சார், அவளை தூக்கி எடுத்தார். அவள் இருந்து அந்த நிலைமையில இருந்து அவளை வாழ்வை
கொடுத்தால் அதுக்கு பேர் தான் சீகேம். மூணாவது இன்னொன்னு சொல்லுவா, எப்ரோனாகிய கிரியாத் அர்பான்னு சொல்றாங்க பாருங்க. எப்ரோனாகிய கிரியாத் அர்பான், அப்ப எப்ரோனாகிய கிரியான்னு சொன்னா அது எப்ரோன்ற வார்த்தைக்கு வந்து ஐக்கியம் சொல்லுங்க. ஐக்கியம், ஐக்கியம்னா ஃபெலோஷிப். அடுத்து நான்காவது, நான்காவது பாருங்க, பேசே பாத்தீங்களா, எட்டாவது வசனம், எரிகோவில் இருக்கும் யோர்தான் அக்கறை கிழக்கிலே ரூபன் கோத்திரத்துக்கு இருக்கும் சமபூமியின் வனாந்தத்தில் பேசேவையும் வருதுங்களா, பேசேவையும். பேசே, பேசேன்னா கோட்டை, அவர் தான் நம்ம கோட்டையா இருக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க ராமோத் வருதா, ராமோத், ராமோத்துன்னு சொன்னா மிகவும் உயர்த்தப்பட்ட நிலை, மிகவும் உயர்த்தப்பட்ட. ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துறது, மிகவும் உயர்த்தப்பட்ட நிலை. கோலான், கோலான்னா சிறையிருப்பிலிருந்து சந்தோஷம், சிறையிருப்பிலிருந்து சந்தோஷம், அதுக்கு பேர் தான் கோலான். பாருங்க இந்த ஆறு பேரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு அடைக்கலை பட்டணமும் கிறிஸ்துவ மையமாக அமையுது. இதை எல்லாமே ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், இந்த இதை வந்து ஒரு லெட்டரா ஒரு ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸை எடுத்து ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், நீங்க பாருங்க. நான் சொல்றதை எழுதிக்கலாம், சிறையிலிருந்து மக்களை விடுவித்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்படியாக அவர் தன் தோள்களை கொடுத்து அவர்களை பரிசுத்த சரணாலயங்களில் கொண்டு வந்து அவர்களை கோட்டையை போல் பாதுகாத்து அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறார். ஆமென். என்ன மாதிரி வருது பாத்தீங்களா, ஆறு அடைக்கல பட்டணத்தினுடைய முழு வெளிப்பாடு யாரு, யாரு, கிறிஸ்து. எப்படி சொல்றாரு பாருங்க, சிறையிருப்பிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து மக்களை விடுவிக்கிறார். ஒரு மனுஷன் இருளில் இருக்கிறான், வாழ முடியாத தன்மையில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான், பலவீனத்தில் இருக்கிறான், இவனை விடுதலை ஆக்குறா, சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆக்கு மிகவும் உயர்ந்த நிலைக்கு. மிகவும் உயர்ந்த நிலைக்குன்னா நீங்க எபேசியில போய் வாசிங்கன்னா நாம் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். யாரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம், யாரோடு கூட, யாரோடு கூட பாருங்க, பாவத்துல கடந்தும் சிறையிருப்புல கடந்தும் பிசாசுடைய பிள்ளையா கடந்தும் ஆக்கிரமித்திருப்பு நம்ம மேல இருந்தது, நம்மளை விடுவித்து இப்போ கிறிஸ்துவோடு கூட நம்மளை கொண்டு போய் உட்காரம் செய்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்படியாக அவர் தன் தோள்களை கொடுத்து ரட்சிப்புக்கும்படியாக தன் தோள்களை, ரெண்டு கரம் அதான் வேலை சொல்லுது பாருங்க, அந்த ரெண்டு தோள்களை கொடுத்து அவர்களை பரிசுத்த சரணாலயம். பரிசுத்த சரணாலயம்னா சிலருக்கு புரியல, சரணாலயம்ன்றது வந்து இந்த பேர்ட் சென்சரின்னு வாங்கினீங்களா, பறங்கள்ல பறவைகள்லாம் தங்கி வந்தால் ஒரு நாளில் ஒரு இடத்துல தங்கும், அதுக்கு பேர் தான் சரணாலயம். அதுக்கு எங்கேருந்தோ பறந்து சொல தூரில் பறந்து வந்து அந்த இயர்லி ஒன்ஸ் அங்கே இருக்கும், மைசூர் பக்கத்தில் கூட இருக்கும், எத்தனை பேர் போய் பார்த்துருங்க பேர்ட் சென்சரி. அங்கே போனீங்கன்னா ரொம்ப அந்த மரமும் அந்த இயற்கையும் அந்த தண்ணியில் வந்து அதை இழைப்பாருமா, ரொம்ப தூரத்தில் வந்து அப்படி அதுங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதி, அதுக்காகவே அந்த பறவை அவ்வளோ தூரம் வருமா, அதுக்கு பேர் தான் சரணாலயம். சரணாலயம்னா தங்குவது, ஒரு காரியத்தில் இளைப்பாறுவது, அனுபவிப்பது, இதுக்கு பேர் தான் சரணாலயம். அவர் சொல்றார் பரிசுத்த சரணாலயங்களை கொண்டு வந்து அவர்களை கோட்டையை போல் பாதுகாக்கிறார். உங்களை ஒன்னும் தொட முடியாது, எந்த பிசாசோ பலவீனமோ உங்க சரீர பிரச்சனையோ மனதில் இருக்கிற பிரச்சனையோ உங்களை ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, இடித்து நாசம் பண்ணி கீழே தள்ள முடியாது, கோட்டையை போல் பாதுகாக்கிறார். ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட ஜனம். சொல்லுங்க, எனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போகும், அதனாலதான் அதை சொன்னான், உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதலே போகும், ஏன்னா நீங்க கோட்டையை போல பாதுகாக்கப்படுறீங்க. எந்த பாவமோ, எந்த பாவத்தினுடைய செயலோ இல்ல சிந்தனைகளோ உங்களை வீழ்ச்சி அடிச்சு உங்களை கீழே தள்ளது கிடையாது. உங்களுக்காக ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது, கோட்டையை போல உங்களை பாதுகாக்க முடியாத. ஆமென். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க, கோட்டையை போல் பாதுகாத்து அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறார். சொல்லுங்க ஐக்கியம் கொள்ளுகிறார். இதுதாங்க கிறிஸ்து. ஆறு அடைக்கல பட்டணமும் கிறிஸ்துவனுடைய மையம். இந்த உலகத்தில் கிறிஸ்து பிரசங்கப்படணும், ஒவ்வொரு விசுவாசுடைய மனதிலும் கிறிஸ்துவ ஆழமா தோணணும், கிறிஸ்து தான் வாழ்க்கையுடைய மையமா இருக்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். பொழுது விடிஞ்சா நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் யாரை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்து. ஒரு பிரச்சனை யாரை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்து. நம்ம வாழ்க்கையில ஒரு அழுத்தம் யாரை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்து. ஒரு தேவை யாரை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்து. நம்மளை விடுதலை ஆக்குறது யாரை நோக்கி பார்க்கணும், கிறிஸ்து. கிறிஸ்து மனுஷன கிடையாது, சூழ்நிலை கிடையாது, எந்த மனிதன் மேலே நம்பிக்கை வைக்கும் கிடையாது, என் பலவீனங்களையும் கிடையாது, அதை வாழ்றதையும் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாவற்றிலுமே கிறிஸ்து என்னவா இருக்கணும், மையமா இருக்கணும். ஆமென். ஆறு அடைக்கல பட்டணம் யாரை காமிக்குது, கிறிஸ்து. ஆதாம் முதல் நோவா வரை யாரை காமிக்குது, கிறிஸ்து. நோவாவுடைய பேலை யாரை காமிக்குது, கிறிஸ்து. சொல்லுங்க கிறிஸ்து. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஒவ்வொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன்,
உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து ஃபஸ்ட்டாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளையும் நீ எவ்வளோ பிரச்சனையில் இருங்க, எவ்வளோ பலவீனத்தில் இருங்க, எவ்வளோ வேணால் கீழே இருங்க, எவ்வளோ வேணால் தர்தத்தில் இருங்க, அது அவசியம் கிடையாது. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது பாஸ்டர், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ப்ராப்ளத்தை பேசாதீங்க, உங்கள் ப்ராப்ளத்தை சிந்திக்காதீங்க, உங்கள் ப்ராப்ளம் உங்கள் பிரச்சனை உங்கள் பலவீனத்தை யோசிக்காதீங்க, கிறிஸ்துவை சிந்திங்க. ஆமென். கிறிஸ்துவை யோசிங்க, கிறிஸ்துவையே உங்கள் மனதில் கொண்டு வாங்க. அவரே உங்கள் பேச்சாக இருக்கட்டும், அவரே உங்கள் எண்ணமாக இருக்கட்டும், அவரே உங்கள் வாழ்க்கையில் மையப்பொருளாக இருக்கட்டும். உங்கள் ஆவியில் முதலிட கிறிஸ்துவ இருக்கட்டும், உங்கள் சரீரத்தில் முதலிட கிறிஸ்துவ இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் முதலிட கிறிஸ்துவ இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கை பெஸ்ட்டாக மாற ஆரம்பிங்க. ஆமென். உங்களை பார்த்து யாரெல்லாம் கேவலமாக இவனா இவன் தான் இப்படி ஆகிட்டான், உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். இவளா இவளை தான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். கண்ட குப்பியை உள்ளே இருக்கக்கூடாது. யார் உள்ளே இருக்கணும் சொல்லுங்கள், யார் உள்ளே இருக்கணும்? ஆமென். அதனால தான் கிறிஸ்துவை மையப்படுத்தி வேதம் காமிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள்? கிறிஸ்து என்னுடைய கேதேஸ், கிறிஸ்து என்னுடைய சீகேம், கிறிஸ்து என்னுடைய எப்ரோன், கிறிஸ்து என்னுடைய பேசே, கிறிஸ்து என்னுடைய ராமோத், கிறிஸ்து என்னுடைய கோலான். ஆமென். இப்போ தமிழில் சொல்லுவோம், கிறிஸ்து என்னுடைய சரணாலயம், கிறிஸ்து என்னுடைய தோள்பட்டை, கிறிஸ்து என்னுடைய ஐக்கியம், கிறிஸ்து என்னுடைய கோட்டை, கிறிஸ்து என்னை மிகவும் உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார், கிறிஸ்து என் சிறையிருப்பை மாற்றி என்னை சந்தோஷமாக வாழும்படி ரட்சித்திருக்கிறார். கரங்களை தடவை மகிமை. பிரசங்கர் ஆகிறதுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப பயந்தேன். மூணு முதல்ல நான் பண்ண பிரசங்கம் என்னால் மறக்கவே முடியாது. அரை மணி நேரம் நான் பேச வேண்டிய நேரம் அஞ்சே நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டேன். 25 நிமிஷம் அப்படியே பேலன்ஸாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற சொல்கிறார், இன்னும் 25 நிமிஷம் இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ என்ன பாட்டுக்கிட்டு பாடு. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்கி யோசித்தேன், இந்த கிறிஸ்துவை என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணுறது அளவில்லாத ஒரு சந்தோஷம். நான் பிரசங்கியாராக இருப்பதற்காக பெருமைப்படுகிறேன். ஏன்னா கிறிஸ்துவ இந்த உலகத்தை காண்பிக்க முடியாது. ஆமென். கிறிஸ்து மிகவும் உயர்ந்தவர். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் அஸ்திபார். ஆமென். கரங்களை உயர்த்து வாய்களை திறந்த உன்னை ஸ்தோத்திரிப்போம். அவர் கிருபைகளை நினைத்து ஸ்தோத்திரிப்போமா? ஹாலேலூயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி உங்களுடைய அடைக்கல பட்டணத்தை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்காக செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தாவையும் துதிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் தயவு உள்ளவருமா இருக்கிறீர். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் சாமி, நீர் பெரியவர் அப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் உண்டோ ஆண்டவரே. எங்களை எந்த வகையிலும் இழந்து கூடாதபடிக்கு எங்களுக்காக ஆண்டவரே ஆதியில் 6 அடைக்கல பட்டணமும் இப்பொழுது கிறிஸ்துவே எங்களுக்கு அடைக்கல பட்டணமும் வந்திருக்கிறீரே. கர்த்தாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசு நாமத்தினால் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. இவளுடைய பலவீனங்களை விட இயேசுடைய கிருபை பெரியது. இவளுடைய பிரச்சனையோட இயேசுடைய கிருபை பெரியது. இவளுடைய ஆண்டவரே கீழ் போகி இருக்கிற காரியத்தை விட இவங்கள் மேலோங்கி வரக்கூடிய கிருபை பெரியது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வடையாம இருக்க கூடாது, முன்னேறாமல் இருக்க கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் முன்னேற்றத்தை பார்க்கணும். அடைக்கலமா இருக்கிற கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் கொள்ளணும். உயர்ந்த அடைக்கலத்துல ஆண்டவரே இவங்க வாழ்ந்து ஆகணும் ஆண்டவரே. பிசாசுக்கு இவங்க சவால் விடட்டும் கர்த்தாவே. என் அடைக்கல பட்டணம் கோட்டையை போல என்ன சூழ்ந்திருக்குன்னு சொல்லட்டும் ஆண்டவரே. எண்ணங்கள கிறிஸ்து, வார்த்தையில சிந்து, வாழ்க்கையில கிறிஸ்து ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல கிறிஸ்து வாழ்க்கையில மையப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உன்னுடைய நாமத்து கொண்டே மகிமை உண்டாகட்டும். ஏசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜபிக்கணும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராக ஏசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பு நாய்க்கும் இன்றும் என்றும் சதா காலம் ஒருத்தரும் இருப்பதாக. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service, 7 a.m. to 9 a.m.